நீங்கள் தான் வேட்பாளர் என்று கட்சி முடிவு பண்ண பிறகு, மாநில குழு முடிவு பண்ண பிறகு கட்டியிருக்கிற வேட்டியோடும் சட்டையோடும் தான் போய் நின்று வாக்காளர்களை சந்திக்கிற ஏற்பாடு மட்டும்தான். கட்சி முடிந்த அளவுக்கு அவர்களால் கட்சிக்கு எந்த அளவுக்கு செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வார்கள். வேட்பாளர்களுக்கு எந்த விதமான செலவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை. ஒரு நாள் திடீரென்று எங்கள் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒரு பெரிய இது இருக்குது. அப்படி என்ன கேட்குற பொழுது 44 பேரை வந்து இருஞ்சூரில் கொளுத்திட்டாங்க, உயிரோட குடிசில் வச்சு கொளுத்திட்டாங்கன்னு சொல்லும்போது எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் எல்லாம் ஓடுறாங்க. இருஞ்சூரிலிருந்து எங்கள் கிராமம் அநேகமாக ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவான ஒரு விவரம் எனக்கு தெரியாத காலம். அந்த வெண்மணி போராட்டத்துக்கு பிறகு தான், அந்த வெண்மணியில் 44 பேர் இறந்த பிறகு தான் எனக்கு வந்து கட்சியை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு துயரமான ஒரு மனநிலை அன்றைக்கு எனக்கு ஏற்பட்டதும், அது என்னுடைய எதிர்கால இந்த அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காவலாளியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற சேதுபதி அவர்கள் 5000 ரூபாயை அளிக்கிறார் என்று சொல்லும்பொழுது எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, எவ்வளோதோ பேருக்கு செய்கிறோம் போகிறோம் வரோம், நம்ம கட்சிக்காக ஒரு 5000 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறத வச்சு கீழே கூட்டம் போட்டிருந்தாங்க, போனால் கையில் வச்சு கொடுத்தோம். எல்லாம் போகிறாரி வாசத்தியா, எல்லாம் போகிறாரி வாசத்தியா.